வணக்கம். நேற்று நமது சேனலில் பதிவுத்துறை அமைச்சர் வெளியிட்டுள்ள ஒரு முக்கிய அறிவிப்பினுடைய செய்தித்தாள் வடிவத்தை நமது சேனலில் வெளியிட்டிருந்தோம். இன்று தமிழக அரசு வெளியிட்டுள்ள அந்த செய்தியின் அஃபீசியல் சுற்றறிக்கையை முழுமையாக படித்து பார்ப்போம். சரி வாங்க. சார் பதிவாளர் அலுவலகங்களில் மார்ச் மாதம் நிதியாண்டின் இறுதி மாதம் என்பதால் ஆவணங்கள் பதிவு அதிகமாக இருக்கும். கடன் பெற்று வீடு மற்றும் மனை வாங்குபவர்கள் மார்ச் மாதத்திற்குள் ஆவணப்பதிவினை முடிக்க வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருப்பர். தொழில் முனைவோரின் நிலையும் இதுவே. ஆனால் சில சார்பதிவாளர் அலுவலகங்களில் ஆவணப்பதிவிற்கான டோக்கன் அனைத்து வேலை நாட்களிலும் அதிகமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு அதிகரித்துள்ள ஆவணப்பதிவுகளுக்கு ஏதுவாக சனிக்கிழமைகளிலும் சார்பதிவாளர் அலுவலகங்கள் செயல்பட தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களின் சிரமத்தை கருத்தில் கொண்டுதான் இந்த சுற்றறிக்கை வந்திருக்குன்னு புரிகிறது. சரிவாங்க, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். அந்நாட்களில் தமிழ்நாடு பதிவு சட்ட விதி 4 கண்ட சிறப்பு அவசர நிலை அடிப்படையில் விடுமுறை கால ஆவணப்பதிவிற்கான கட்டணம் ₹200 மட்டும் கூடுதலாக வசூலிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இதனை பொதுமக்கள் பயன்படுத்தி கொண்டு தங்களின் ஆவணப்பதிவினை உரிய நேரத்தில் முடித்து கொள்ளுமாறு மாண்புமிகு வணிகவரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் திரு பி மூர்த்தி அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார். ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் இந்த மார்ச் மாதம் 2022 இந்த நிதியாண்டு மார்ச் மாதத்தில், இப்போ நடந்துகிட்டு இருக்க இந்த மார்ச் மாதத்தில் சனிக்கிழமை சாட்டர்டே வந்து பத்திரப்பதிவு லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்க அப்படின்னா ₹200 எக்ஸ்ட்ரா பதிவு கட்டணம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்க்கு வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ அதற்கான சட்ட விதியும் சொல்லியிருக்காங்க. ₹200 சனிக்கிழமை பதிவு பண்ணிங்க அப்படின்னா கொடுக்கணும். சனிக்கிழமைகளிலும் இந்த மாதம் நீங்கள் வந்து பத்திரப்பதிவு செய்து கொள்ளலாம். அதை தான் மாண்புமிகு வணிகவரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் திரு பி மூர்த்தி அவர்கள் தெரிவித்துள்ளார். இதுதான் இன்றைய தகவல். நன்றி, வணக்கம்.